வெல்கம் டு தமிழ் மாஸ்டர் பிளான். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஃபேஷன் உலகத்துல நாள்தோறும் புதுசு புதுசா டிசைன் டிசைனா நகைகளை உருவாக்கி கொண்டே வராங்க. அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு படி மேலே போய் தாய்ப்பாலை பயன்படுத்தி அணிகலன் செய்வதற்காக சில விதமான ரசாயன பொருட்களை தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி பலவிதமான டிசைன்களில் நகைகளை உருவாக்குறாங்க. அந்த ரசாயனம் எதுக்குன்னா, அந்த தாய்ப்பால் கெட்டு போகாமல் பதப்படுத்தி அப்படியே வச்சுக்கோ. குழந்தை பால் குடிச்ச ஹாப்பி மூமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க விதமாகவும் குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள உறவை பலப்படுத்தும் விதமாகவும் இருக்குன்னு நம்பப்படுது. விதவிதமான டிசைனில் உருவாக்கப்படும் இந்த நகையெல்லாம் வெளியில் மட்டும் இல்லை, தங்கத்துலேயும் உருவாக்கப்படுது. இதுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு ரொம்பவும் பெருசா இருக்குன்னு தான் சொல்லணும். இது பத்தின இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை மறக்காம. நிறைய பேர் நண்பர்களுக்கு ஸ்பெஷலா கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி கடைக்கு போய் தேடி தேடி கடைசியில் அந்த வால் கிளாக்கே பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுப்பாங்க. இந்த வால் கிளாக் கிஃப்ட் நிறைய பேர் நிறைய கல்யாணத்துல கொடுத்து நீங்க பாத்துருக்கலாம். அது கொடுத்தது மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஒரு கவிதையும் எழுதி வச்சிருப்பாங்க பாருங்க, அதுதாங்க தாங்க முடியாது. வாழ்நாள் முழுக்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கிற வகையில தாய்ப்பாலை கொண்டு மோதிரம் லாக்கெட்டுன்ற வடிவில் உருவாக்குறாங்க சென்னையை சேர்ந்த பிரீத்தி. தாய்ப்பால் வந்து அவங்க ஒரு வருஷம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 3 வருஷம் அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பார்க்கணும்னா கூட பார்க்க முடியாது. ஸோ இது வந்து அவங்களால எடுத்து வச்சு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னா வந்து இட்ஸ் அ குட் திங் இல்லையா? ஸோ கொஞ்சம் பேர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ண வாங்குவாங்க, கொஞ்சம் பேர் அவங்க பசங்களுக்கு வளர்ந்தக்கப்புறம் நான் 18 இயர்ஸ் அப்புறம் கொடுக்கணும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் பேர் வந்து அதையும் தாண்டி அவங்க டாட்டர் இன் லா சன் இன் லா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும் நான் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. தாய்ப்பால் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட தொப்புள் கொடி, முடி, நகங்கள், பற்கள் அப்படின்னு பிரீத்தியோட கைவண்ணத்தில் நகைகளாக உருவாக்கப்படுது. பேபியோட தொப்புள் கொடி விழும் இல்லையா அது, அதுக்கப்புறம் பேபிஸ் ஃபர்ஸ்ட் லாக்ஸ் ஆஃப் ஹேர், மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட் ஹேர் இருக்கும் இல்லையா அது வச்சு, பேபியோட நெயில்ஸ் வச்சு, அப்புறம் பேபியோட டீத் விழும் இல்லையா அந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த டைமில் அது வச்சு எல்லாமே பேபியோட எல்லா ஃபர்ஸ்ட் வச்சும் பண்ணலாம். இதை தாய்மார்கள்லாம் தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு தங்கம், வெள்ளி, முத்துன்னு இப்படி எல்லா வகையிலையும் நகையை வடிவமைச்சு தராங்க பிரீத்தி. நம்ம என்ன ப்ராடக்ட் வேணால் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பேர் பேக்ரவுண்ட் கலர் வேணும், லைக் 100% கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு சில்வரில் வேணுமா, ஆர்டிஃபிஷியல் மெட்டலில் வேணுமா, கோல்டில் வேணுமா, என்ன வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹார்ட் ஷேப்பில் வேணுமா, ஸ்டார் ஷேப்பில் வேணுமா, ஸோ டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தாய்ப்பாலோட முக்கியத்துவம் பெருசாக பேசப்பட்டாலும் தாய்மை பருவத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலை சேமித்து வச்சு தன்னோட வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை பகிர்வதற்காக இந்த மாதிரியான ஆபரணங்கள் மூலயமா புது முயற்சிகளை முயற்சிக்கிறாங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது எங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, அந்த பெல் பட்டனை டிங்னு தட்டிடுங்க. அண்ட் தென் டாடா, பை பை, சி யூ அகைன்.